அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் அத்துருசுல் லுகத்துல் அரபியா அல் ஜுசு சாலிசினுடைய 15வது பாடத்தினுடைய பயிற்சிகளின் தொடர்ச்சியை பார்க்கலாம். இதுவரை இரண்டு பாடங்கள், இரண்டு வகுப்புகள் இந்த 15வது பாடத்திலே படித்திருக்கின்றோம். இன்று 3வது பாடமாக இந்த 15வது பாடத்தின் பயிற்சிகளை பார்க்க இருக்கின்றோம். ஆரம்பமாக ஜவாபு ஷர்த், இரண்டு ஃபால்களுக்கு ஜஸம் செய்யக்கூடிய ஷர்த்துடைய எழுத்துக்களினுடைய ஜவாபு ஷர்த்திலே, ஜவாபிலே ஃபா நுழைந்து வருவதற்கான, ஃபா இணைந்து வருவதற்கான நிலைமைகளை பரிச்சரிக்கின்றோம். முதலாவதாக அந்த ஜவாபு ஜும்லத்தன் இஸ்மியத்தனாக இருந்தார். இரண்டாவது ஜவாப் தொலபுன், தொலப் என்றால் அம்ரு நஹி இஸ்திஃபஹாம், இந்த வார்த்தைகளில் இருந்து ஏதாவது ஒன்றாக ஆகியிருந்தால். அடுத்து ஃபேலுன் ஜாமிதுன், ஜாமிதான ஃபேலாக, உதாரணமாக லைச நியம பிஅஸ இது போன்ற ஃபேல்களாக ஆகியிருந்தால். அடுத்து ஜவாபு ஷர்த் கதுவை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்தால் மா லன், இது போன்ற நஃபியினுடைய எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியதாக அந்த ஜவாபு ஷர்த் ஆகியிருந்தால். இறுதியாக ச சௌஃப க அன்னமா, இது போன்ற எழுத்துக்களை கொண்டு ஜவாபு ஷர்த் ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்தால் ஃபா இணைந்து வரும். இந்தந்த நிலைமைகளில் ஃபா என்ற அதிகப்படியான எழுத்து இணைந்து வரும். இதற்கான பயிற்சிகளைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பாடத்திற்கு செல்லலாம். அர்ரஃப்த ஃபி தர்ஸி ஸாபிகி, இதற்கு முந்தைய பாடத்திலே நீ அறிந்திருக்கிறாய் அன்ன ஜவாப ஷர்த்தி, ஷர்த்துடைய ஜவாபாகிறது யக்தரீனு, அது இணைந்து வரும், சேர்ந்து வரும், பில் ஃபாயி, ஃபாவை கொண்டு இணைந்து வரும், சேர்ந்து வரும், அதிலிருந்து இருக்கக்கூடிய இடங்கள் ஆகிறது. முதலாவது ஐயகூன ஜும்லத்தன் இஸ்மியத்தன், அந்த ஜவாபு ஷர்த்து ஜும்லா இஸ்மியாவாக ஆகியிருப்பது. இரண்டாவது ஐயகூன ஃபஅலன் தொலபியன், அந்த ஜவாபு ஷர்த்து தொலபியத்தான ஃபஅலாக ஆகியிருந்தார். தொலபியத்தான ஃபைலுடைய வகைகள் என்ன? மின் அன்வாய் தொலபி, தொலபினுடைய வகைகளிலிருந்து உண்டானதுதான் அல் அம்ரு வன் நஹியு வல் இஸ்திஃபஹம், இந்த மூன்றுமே தொலபினுடைய வகையை சார்ந்த கலிமாக்கள். ஆக இந்த இரண்டு நிலைமைகளிலும் ஃபா இணைந்து வரும் என்பதை இதற்கு முந்தைய பாடத்திலே நாம் படித்தோம், நீ படித்தாய் அறிந்திருக்கிறாய். நது குருள் ஆன தற்போது நாம் கூறுகிறோம் பகையத்தல் மவாதியை, மீதமுள்ள இடங்களில், மீதம் எந்தெந்த இடங்கள் எல்லாம், இந்த இரண்டு அல்லாத மற்ற எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஃபா இணைந்து வரும் என்பதை நாம் கூறுகிறோம். நதுக்குரு அப்படின்னா நாங்கள் கூறுகிறோம், தற்போது அப்படின்னா இந்த பாடத்தில் நாம் கூறுகிறோம் பகையத்த, மற்ற இடங்கள். மற்ற இடங்கள் என்ன அப்படின்னா மூன்றாவதாக ஐயகூன ஃபஅலன் ஜாமிதன், அந்த ஜவாபு ஷர்த்து ஜாமிதான ஃபைலாக ஆகியிருந்தால் ஃபா இணைந்து வரும். நஹு, உதாரணமாக மன் ஹஷனா ஃபலைஸ மின்னா, இது வந்து ஹதீஸ். மன் ஹஷனா, ஹஷ அப்படின்னா ஃபைல் மாதி, சீட்டிங், ஏமாற்று. மன் ஹஷனா, நம்மை யார் ஏமாற்றுகிறாரோ, ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை. இப்போ இங்க ஜவாபு ஷர்த்து லைச என்ற ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. லைச பிஅஸ இதெல்லாம் வந்து ஜாமிதான ஃபேலாக கணக்கிடப்படும். எனவே ஜாமிதான ஃபேலை கொண்டு இந்த ஜவாபு ஷர்த்து ஆரம்பிப்பதனால் ஃபா இணைந்து வரும். நான்காவதாக ஐயக்தரின, அன் வந்திருக்கிறதுனால முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்ய வேண்டும். ஐயக்தரின பிகத், இந்த ஜவாபு ஷர்த்து கத் என்ற எழுத்தை கொண்டு இணைந்ததாக ஆகியிருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாவை இணைக்க வேண்டும். நக, உதாரணமாக ஒரு குரான் வசனம் சொல்றாங்க,
வழிபடுகிறார்களோ அல்லாஹ், அல்லாஹ்வை அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிறார்களோ வழிபடுகிறார்களோ, ரசூலஹு அவனுடைய அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹையும் அவனுடைய ரசூலையும் வழிபட்டு நடக்கிறார்களோ ஏற்று நடக்கிறார்களோ, ஃபகது நிச்சயமாக ஃபாஸ வெற்றி பெறுவார், ஃபௌசன் அதீமா மகத்தான வெற்றியை, அதீமான மிகப்பெரிய மகத்தான வெற்றியை அவர் வெற்றி பெறுவார். அல்லாஹ் ரசூலினுடைய வார்த்தையை கேட்டு வழிபட்டு நடப்பவருக்கு நிச்சயமாக மகத்தான வெற்றி உண்டு என்பது இந்த குர்ஆன் வசனத்தினுடைய அர்த்தமாக இருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல யார் இப்படி இருக்கிறார்களோ நிச்சயமாக, ஜவாபு ஷர்த்து வந்து இங்கிருந்து ஆரம்பிக்குது. இந்த ஜவாபு ஷர்த்து கது என்ற எழுத்தை கொண்டு ஆரம்பிப்பதனால் ஃபாவை நாம் இணைக்க வேண்டும். சூரத்துல் அஹ்சாப்ல 71வது ஆயத்தாக இந்த ஆயத்து வந்து, அடுத்து 5வது நிலைமை என்ன அப்படின்னா, ஐ யக்திரன ஐ யக்தரின பி மான் நாஃபியா, நஃபி செய்யக்கூடிய மாவை கொண்டு அந்த ஜவாபு ஷர்த்து இணைந்திருந்தால் அப்போதும் ஃபாவை இணைக்க வேண்டும். நக உதாரணமாக மஹ்மா தகுன் அவ்வுரூஃபு, இந்த இடத்துல துரூஃப்னா பர்ஃப் ஜமால் பர்ஃப் மக்கான்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. கண்டிஷன்ஸ் சிச்சுவேஷன்ஸ் நிலைமைகள்னு சொல்லுவோம்ல, எப்படிப்பட்ட நிலைமையாக ஆகியிருந்தாலும் சரி, ஃபமா அக்திபு நான் பொய் சொல்ல மாட்டேன். இப்ப இந்த இடத்துல மஹ்மா தகுனித் துருஃபு, நிலைமை எவ்வாறாக ஆகியிருந்தாலும் ஆகியிருந்த போதிலும் எப்படிப்பட்ட நிலைமையாக ஆகியிருந்த போதிலும் ஃபமா அக்திபு நான் பொய் சொல்ல மாட்டேன். இப்ப இங்க ஜவாபு ஷர்த் வந்து மாவை கொண்டு ஆரம்பிப்பது, நஃபியினுடைய மாவை கொண்டு ஆரம்பிப்பதனால் ஃபாவை இணைத்து கொண்டு வர வேண்டும். அடுத்து 6வது இடம் என்ன அப்படின்னா, ஃபா இணைந்து வரக்கூடிய இடங்கள்ல 6வது ஐ யக்கத்திரன பில்லன், லன் என்பதை கொண்டு இணைந்ததாக ஜவாபு ஷர்த் ஆகியிருந்தால் அப்போதும் அந்த ஜவாபு ஷர்த்திற்கு முன்னால் ஃபாவை இணைத்து கொண்டு வர வேண்டும். மன் லபிசல் ஹரீர ஃபித்துன்யா, இந்த உலகத்திலே ஹரீர் அப்படின்னா சில்க் பட்டு, பட்டை யார் லபிச அப்படின்னா உடுத்துகிறார்களோ அணிகிறார்களோ, அதனை மறுமையிலே அதனை அவர் அணிய மாட்டார். இந்த உலகத்திலேயே பட்டு அணிந்துட்டு யார் அணிகிறாரோ அவர் மறுமையிலே என்ன செய்ய முடியாது, அந்த பட்டை அணிய முடியாது, அணிய மாட்டார். இப்ப இந்த இடத்துல மண் என்பது ஹர்ஃபு ஷர்த், லபிசல் ஹரீர ஃபி துன்யா என்பது ஃபஅல் ஷர்த்துடைய ஜும்லா, லன் என்பது ஜவாபு ஷர்த், லன் லை யல்பிச லை யல்பசஹு ஃபில் ஆஹிரத்தி, இது வந்து ஜவாபு ஷர்த். ஜவாபு ஷர்த்து லன்னை கொண்டு ஆரம்பித்திருக்கின்றது, இணைந்திருக்கின்றது, எனவே ஃபாவை இணைத்து கொண்டு வர வேண்டும். அடுத்து 7வது ஐ யக்தரின பிஸ்ஸீன், அந்த ஜவாபு ஷர்த்து சீனை கொண்டு இணைந்ததாக ஆகியிருந்தால் ஃபாவை இணைக்க வேண்டும். இன்துசாஃபிர் நீ பிரயாணம் செய்தார், நானும் பிரயாணம் செய்வேன். இந்த ச வந்து எதற்கு, இஸ்திக்பாலே ஹர்ஃபுல் இஸ்திக்பால், நானும் என்ன செய்வேன் பிரயாணம் செய்வேன். இப்போ இங்க ஜவாபு ஷர்த் என்பது சேவை கொண்டு இணைந்ததாக வந்திருப்பதனால் நாம் இந்த ஜவாபு ஷர்த்துடன் ஃபாவை இணைக்க வேண்டும். அடுத்து 8வது ஐ யக்திரின பி சௌஃப, சௌஃபவை கொண்டு இந்த ஜவாபு ஷர்த்து இணைந்ததாக ஆகியிருந்தால் அப்போதும் ஃபாவை இணைக்க வேண்டும். நஹ் உதாரணமாக வ இன் ஹிஃப்தும் ஐலதன், சூரத்து தௌபால 28வது ஆயத்தாக வரக்கூடிய குர்ஆன் வசனம், இன் ஹிஃப்தும் ஐலதன், ஐலதன் அப்படின்னா பாவர்ட்டி அதாவது ஏழ்மை, ஏழ்மையை நீங்கள் பயந்தால், ஹாஃபல இருந்து வந்தது ஹிஃப்தும் பயந்தால், நீங்கள் அனைவரும் ஏழ்மையை பயந்தால், அல்லாஹ் உங்களை பணக்காரனாக செல்வந்தராக ஆக்குவான், மின் ஃபத்லிஹி தன்னுடைய கிருபையின் மூலமாக, தன்னுடைய கிருபையிலிருந்து
உங்களை அல்லாஹால செல்வந்தனாக ஆக்குவான் இன்ஷா அவன் நாடினால். நீங்கள் பயந்தால், ஏழ்மையை பயந்தால், நீக்கும் அவன் உங்களை செல்வந்தனாக பணக்காரனாக ஆக்குவான். சௌஃபா என்பது இஸ்திக்பாலுடைய எழுத்து. அல்லாஹ் மின் ஃபத்லிஹி தன்னுடைய கிருபையின் மூலமாக இன்ஷா அவன் நாடினான். அப்போ நாம நிறைய இடங்கள்ல என்ன நினைப்போம் அப்படின்னா, ஹலால் ஹராம் பேனா நமக்கு வந்து வருமானம் வராது, நஷ்டங்கள் வரும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான் அப்படின்னா நம்மை செல்வந்தராக பணக்காரனாக ஆக்குவான் தன்னுடைய கிருபையின் மூலமாக. இந்த சூரத் தௌபால இதை பற்றியுள்ள இது எதற்காக வேண்டி இறக்கப்பட்டது என்ற இத தஃப்ஸீரை வந்து விளக்கமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஒன்பதாவது, ஐ யுசத்தர பி க அன்னமா, க அன்னமாவை கொண்டு ஆரம்பிப்பதாக. யுசத்தரனா முற்படுத்தப்பட்டதாக, ஆரம்பத்தில் இருப்பது. அதாவது க அன்னமாவை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக அந்த ஜவாபு ஷர்த் ஆகியிருந்தால் அப்போதும் ஃபாவை இணைக்க வேண்டும். அன்னஹு நிச்சயமாக, மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின், யார் ஒரு ஆத்மாவை ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ, பிகைரி நஃப்ஸின் அப்படின்னா உயிருக்கு உயிர் பகரம் அல்லாத நிலைமையில, இந்த கண்ணுக்கு கண் உயிருக்கு உயிர் அப்படி எந்த ஒரு ஆத்மாவையும் அன்றி அப்படின்னா எந்த ஒரு உயிருக்கும் பகரமாக அவன் கொலை செய்திருந்தால் அவனை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கொள்ளலாம். அப்போதும் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா மன்னித்து விடுவது சிறந்தது என்றுதான் சொல்லுது. எப்போதுமே வந்து இஸ்லாம் என்பது கொலை செய்வதை என்ன பண்ணாது, ஆர்வம் மூட்டாது, அது தவறு என்றுதான் சொல்லும். அதே நேரத்துல இரண்டு சூழ்நிலைகள்ல கொலை என்பது கூடும், அதுலேயும் மன்னித்து விடுவது மிக நல்லது, அதுதான் அக்ரபுலி தக்வா என்பதாக இஸ்லாம் பல இடங்களில் கூறுகிறது. மன் கத்தல நஃப்ஸன், ஒரு உயிரை யார் கொள்கிறாரோ, பிகைரி நஃப்ஸின் அப்படின்னா எந்த ஒரு உயிருக்கும் பகரமாக அல்லாமல், அவ் ஃபசாதின் ஃபில் ஆர்தி அல்லது பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதின் காரணமாக அல்லாமல், இந்த ரெண்டு காரணமே அன்றி யாராவது ஒருவர் ஒரு நஃப்ஸை கொலை செய்து விட்டால் அவர் மக்கள் அனைத்தையும் ஒரு சமூகத்தையே கொலை செய்தவரை போன்றவராவார். நாச ஜமியா அப்படின்னா மக்கள் அனைவரையும், அதாவது ஒரு சமூகத்தையே கொலை செய்வதரா கொலை செய்வதற்கு ஒப்பானவராவார். இப்ப இந்த இடத்துல இந்த மண் என்ற ஷர்த்துக்கு ஜவாபாக க அன்னமா வந்திருக்குது. க அன்னமா கத்தல நாச ஜமியா, அது க அன்னமாவை கொண்டு ஆரம்பித்திருப்பதனால் இது இங்கே ஃபாவை இணைத்து கொண்டு வர வேண்டும். சூரத்துல் மாயிதால 32வது ஆயத்து. ஜவாபு ஷர்த்து ஜஸ்ம் செய்யப்பட மாட்டாது இணைந்ததாக ஆகியிருந்தார். நல்லா பாருங்க, அது முதாரியான அழகா வெளியே தெரியும், மாதியான ஃபயல்கள் மபுனி ஃபதஹாவின் மீது மபுனியாக இருப்பதனால தெரியாது. சரியா, இங்க பாருங்க, யோகுனிக்கும் லா யுஜிசமு ஜவாபு ஷர்த்தி இதற்கு தரண பில்ஃபாய், ஜவாபு ஷர்த்து ஃபாவை கொண்டு இணைந்ததாக ஆகியிருந்தால் அது ஜஸ்ம் செய்யப்பட மாட்டாது. வயகூனுல் இஅராபு ஹீனைதின், இந்நேரத்தில் இஅராப் அதற்கு கொடுக்கப்படுகின்ற இஅராப் ஆகிவிடும். லில் ஜும்லதி, அந்த ஜும்லாவிற்கே இஅராபாக ஆகி, ஃபயுகாலு சொல்லப்படும், இன்னஹா ஃபி மஹல்லி ஜஸ்மின், இந்த ஜும்லாவிற்கே என்ன செய்யும் அப்படின்னா உதாரணமா ஃப கன்னமா கத்தல நாச ஜமியா என்பது ஃபி மஹல்லி ஜஸ்மின், ஜஸ்மினுடைய இடத்தில் இருக்கின்றது என்று சொல்லப்படும். ஃபயுகாலு சொல்லப்படும், இன்னஹா இதுவாகிறது. யாராவது வந்து அந்த ஜும்லாவிற்கே கொடுக்கப்படும், இந்த முழு ஜும்லாவுக்கும் கொடுக்கப்பட்டு இந்த ஜும்லா வந்து ஜஸ்முடைய இடத்திலே, மஹல்லி ஜஸ்ம்னா ஜஸ்முடைய இடத்திலே இருக்கின்றது என்று சொல்லப்படும். யுகாலு என்பது மஜ்ஹூலான முதாரி மஜ்ஹூல், கால யகூலுல இருந்து யுகாலு சொல்லப்படும். அடுத்து பாருங்க, அத்ஹில் ஃபா அலா ஜவாபி ஷர்தி ஃபில் ஜும்லத்தில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய ஜும்லாக்களிலே ஜவாபு ஷர்த்தின் மீது ஃபாவை நுழை, இதா கானதாலிக்க வாஜிபன், அது அவசியமானதாக ஆகியிருந்தால்.
வகுக்குறி சபப, மேலும் அதனுடைய காரணத்தை கூறு. இல்ல ஷரத்துடைய ஜும்லாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அதை நாம படிக்கணும். அதுல அவசியமா ஃபா வரணும் அப்படின்னா அதுல நுழைக்கணும், அதற்கான காரணத்தையும் சொல்லணும். உதாரணமாக முதலாவது இதை பாருங்க, மன் ஜத்த வஜத, யார் முயற்சி செய்கிறாரோ பெற்றுக்கொள்வார். எப்போதுமே முயற்சி செய்பவர் அதனை அடைந்து கொள்வார். இப்ப இதுல வந்து மன் ஜத்த ஷர்த்து, ஜவாபு ஷர்த்து வந்து வஜத. வஜத வந்து எந்த ஒரு ஃபா இணைந்து வருவதற்கான காரணங்கள் எதுவுமே இல்லை அங்க, அதனால இங்க ஃபா இணைந்து வர தேவையில்லை. அடுத்து இரண்டாவது பாருங்க, வா மின்னி அல்ஃபுரியாலின், ஆயிரம் ரியால்கள், ஆயிரம் ரியால்கள் என்னிடம் இருந்து தொலைந்து விட்டன, லாஸ்ட், நான் தொலைத்து விட்டேன், என்னிடம் இருந்து தொலைந்து விட்டது. யார் அதனை பெற்றுக்கொள்கிறாரோ, யார் அதை கண்டெடுக்கிறார்களோ, அதனை என்னிடத்தில், லஹோ, அதனை என்னிடத்தில் கொண்டு வருகிறார்களோ, யார் அதனை கண்டெடுத்து, அதாவது பெற்றுக்கொண்டு அப்படின்னா கண்டெடுத்து என்னிடத்தில் கொண்டு வருகிறாரோ, லஹூ உஷ்ரத்துன், லஹூ உஷ்ரத்துன் அல்லது உஷ்ருஹு அப்படின்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். உஷ்ருஹுனா அதில் பத்து, பத்தில் ஒரு பங்கு, பத்தில் ஒரு பங்கு அவருக்கு இருக்கின்றது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, வா மின்னி அல்ஃபு ரியாலின் என்பது சாதாரண ஜும்லா, இது வந்து ஷர்த்துடைய ஜும்லா கிடையாது. ஷர்த்துடைய ஜும்லா எங்க ஆரம்பிக்குதுன்னா மண்ணில இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த ஃபா கூட இந்த ஜவாபுனுடைய ஃபா கிடையாது, சரியா? இது சாதாரண ஃபா, இந்த சென்டென்ஸ்ல வரக்கூடிய ஃபா. ஷர்த்து, ஜவாபு ஷர்த்து இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா இங்க இருந்து தான் ஷர்த் ஆரம்பிக்குது. மை யஜிதுஹூ வயதீனி பிஹி, இதுதான் ஷர்த். யார் அதனை கண்டெடுத்து என்னிடம் கொண்டு வருகிறாரோ, அவருக்கு என்ன இருக்குது, ஜவாபு ஷர்த்து இங்க இருக்குது. ஜவாபு ஷர்த்து எப்படி இருக்குது, ஜும்லா இஸ்மியாவாக இருக்கிறது. ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால் ஃபா இணைந்து வர வேண்டும். எனவே ஃபலஹு உஷ்ருஹு அல்லது உஷ்ரத்துன் அப்படின்னு சொல்லலாம். பத்தில் ஒரு பங்கு அவருக்கு இருக்கின்றது, ஃபா இணைந்து வர வேண்டும். ஏனெனில் ஜவாபு ஷர்த்து ஜும்லா இஸ்மியாவாக ஆகியிருக்கின்றது. அடுத்து மூணாவது பாருங்க, மஹ்மா யகுன் சபபு கயாபிக, நீ வராமல் இருப்பதனுடைய காரணம் எதுவாக இருந்த போதிலும், மகமான எதுவாக இருந்தாலும், முக்கியமான, முஹிம்முன்னா முக்கியமான பாடம் உன்னுக்கு தவறிவிட்டது. கதுஃபா தக்க உன்னுக்கு, உன்னை தவறிவிட்டதுன்னா நீ அதை விட்டுட்ட, முக்கியமான பாடத்தை நீ விட்டுட்ட. நீ வராததின் காரணம் என்னவாக இருந்தாலும் சரி, முக்கியமான பாடம் போயிட்டது. இப்ப இந்த இடத்துல மஹமா யகுன் சபபு ஹியாபிக்க என்பது ஷர்த்து, ஜவாபு ஷர்த்து கதுஃபா தக துருசுன் முஹிம்முன். இப்போ ஜவாபு ஷர்த்து கது என்ற இடத்தை கொண்டு ஆரம்பிப்பதனால ஃபாவை இணைத்து கொண்டு வர வேண்டும். ஃபகதுஃபா தக துருசுன் முஹிம்முன். நாலாவது பாருங்க, இன் தகுன் மஷ்ஹூலன், நீ வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், பிஸியாக இருக்கிற அப்படின்னா ஏதோ ஒரு வேலையில ஈடுபட்டு கொண்டிருந்தால், அல் ஆன, தற்போது நீ வேலையில் ஈடுபட்டவனாக ஆகியிருந்தால், ச ஆதீக கதன், நாளை உன்னிடத்தில் நான் வருகிறேன், ச ஆதீக வருகிறேன், ச வந்து ஹர்ஃபுல் இஸ்திஃபான். இப்போ ஜவாபு ஷர்த்து சேவை கொண்டு இணைந்து வந்திருப்பதனால இங்க என்ன செய்யணும்னா ஃபாவை இணைத்து ஃபஸ ஆதீக கதன், நாளை நான் வருகிறேன். நீ இன்னைக்கு பிஸியா இருந்தா அல்லது வேலையில ஈடுபட்டு இருந்தா நாளைக்கு, நான் நாளைக்கு வரேன். ஃபா இணைந்து வர வேண்டும், காரணம் ஜவாபு ஷர்த்துல ச இருக்குது. அடுத்து பாருங்க ஐந்தாவது, இன் தஹத்துருசு தர்சு, பாடம் முடிந்து விட்டது. இன் தஹானா முடிந்து விட்டது, எண்ட், தர்சு பாடம் முடிந்து விட்டது. ஃபமன் அராத, யார் நாடுகிறாரோ. இப்ப இந்த ஃபாலாம் வந்து ஜவாபு ஷர்த்துல இல்ல, இது இது அந்த சென்டென்ஸ்ல வரக்கூடிய ஃபா, சரியா? இப்ப மண் நாம பேசக்கூடிய அந்த ஜவாபு ஷர்த்தினுடைய ஃபா வந்து இந்த இதுக்குள்ளதான் வரணும். ஏன்னா ஷர்த்தே வந்து மண்ல இருந்து ஆரம்பிக்குது. இப்ப அதுக்கு முன்னாடி ஃபா இருந்தா அது ஜவாபு ஷர்த்துல உள்ள ஃபாவா அப்படின்லாம் பேசக்கூடாது. மண் அராத ஐ யஹ்ருஜ, வெளியாகுவதற்கு யார் நாடுகிறார்களோ, லீ யஹ்ருஜ், அவர் வெளியாகி கொள்ளட்டும். இப்ப லீ யஹ்ருஜ் என்பது நஹியுடைய ஃபைலாக இருக்கின்றது. நஹியுடைய ஃபைல்
தொலபு வகையை சார்ந்தது. எனவே ஃபாவை இணைத்து கொண்டு வர வேண்டும். ஃபல் யஹ்ருஜ் என்று வரும். ஃபா இணைந்து வரும்போது லீ என்பது சுக்குன் பெற்றதாக மாறிவிடும். கஸ்ராவுடைய எல்லாம் சுக்குன் பெற்றலாமாக மாறிவிடும். நஹீல அம்ரு ஃபல் யஹ்ருஜ். அம்ரு என்பது என்னது? தொலபினுடைய வகையை சார்ந்தது. ஃபல் யஹ்ருஜ், அவர் வெளியே செல்லட்டும், அவர் செல்லலாம். யார் வெளியே, பாடம் முடிஞ்சிடுச்சு, யாராவது வெளியே போகணும் அப்படின்னா போய் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றது. பத்து மணிக்கு நீ வந்தால் அல்லாஹ் நாடினால் வீட்டிலே என்னை நீ பெற்றுக்கொள்வாய். தஜிதுனி, நீ பெற்றுக்கொள்வாய். இந்த இடத்துல தஜிது அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் இல்லை. நீ பெற்றுக்கொள்வாய் அப்படின்னா சாதாரண ஒரு வாக்கியமாகத்தான் இந்த ஜவாபு ஷரத் இருக்குது. அதனால ஃபா இணைந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ஏழாவது பாருங்க. மஹ்மா தகுல்லி, நீ என்ன கூறினாலும், என்னிடத்தில் என்ன கூறினாலும், லை லன் உசத்திக்குக, உன்னை நான் உண்மைப்படுத்த மாட்டேன், நம்ப மாட்டேன் அப்படிங்கிறது. இப்போ ஜவாபு ஷரத் வந்து லன்னை கொண்டு ஆரம்பித்திருப்பதனால ஃபாவை இணைத்து கொண்டு வர வேண்டும். ஃபலன் உசத்யகுக, நீ என்னதான் சொன்னாலும், ஃபமன் மஹ்மா தகுல்லி, என்னிடத்தில் என்ன நீ, வாட் எவர் யூ சே ஐ டோன்ட் பிலீவ், நான் அதனை நம்ப மாட்டேன், உன்னை உண்மைப்படுத்த மாட்டேன். ஃபா இணைந்து வர வேண்டும், ஏனென்றால் லன் இருக்குது. அடுத்து பாருங்க. காலல் முராகிபு லில் முதர்ரிசி, ஆசிரியரிடத்தில் அந்த சூப்பர்வைசர் கண்ட்ரோலர் அல்லது சூப்பரிண்டென்ட் சொன்னார், மன் ஜா முதஅஹிரன், யார் தாமதமாக வருகிறாரோ, லா தஸ்மஹ் லஹு பித்துஹூலி, நுழைவதற்கு அவனுக்கு அனுமதி அளிக்காதீர்கள். இப்ப லா வந்து நஹியுடைய லா, அதனாலதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, முதாரியன ஃபைலுக்கு ஜஸ்ம் செய்திருக்கிறது. ஓ ஜவாபு ஷரத்து நஹியுடைய லாவை கொண்டு ஆரம்பித்திருப்பதனால ஃபா இணைந்து வர வேண்டும். ஃபலா தஸ்மஹ் லி, ஃபலா தஸ்மஹ் லஹு பித்துஹூலி, நுழைவதற்கு அவனுக்கு அனுமதி அளிக்க வேண்டாம். ஃபா இணைந்து வர வேண்டும், ஏன்னா நஹியுடைய லா இணைந்து வந்திருக்குது. நஹியுடைய லா வந்து எனது தொலபு வகையை சார்ந்தது. ஒன்பதாவது, இன் அஞ்சஹ் பித்தக்தீரில் மும்தாஸின், டிஸ்டிங்ஷன், மிக உயர்ந்த சிறந்த அந்தஸ்தில் நீ வெற்றி பெற்றால், டிஸ்டிங்ஷன்ல மிக உயர்ந்த அந்த தரத்திலே நீ வெற்றி பெற்றால், சாரி நான் வெற்றி பெற்றால், அஞ்ச நான் வெற்றி பெற்றால், அஹ்சுலு அலா ஜாயிசத்தின், பரிசை நான் அடைந்து கொள்வேனா, பரிசின் மீது நான் அடைந்து கொள்வேனா, பரிசை நான் பெற்றுக்கொள்வேனா, நான் மும்தாஸ் டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கினா எனக்கு வந்து பரிசு கிடைக்குமா அப்படிங்கிற இது. இன் அஞ்சஹ் பி தக்தீரி மும்தாஸின், மும்தாஸ் மிக உயர்ந்த அதாவது டிஸ்டிங்ஷன் உடைய தரத்திலே நான் வெற்றி பெற்றால், அஹ்சுலு, இங்க அஹ்சுலுங்கிறது இஸ்திஃபாம். இஸ்திஃபாம்ங்கிறது என்ன வகையை சார்ந்தது? தொலபை சார்ந்தது. தொலபுல என்னென்ன வகையெல்லாம் இருக்குது? அம்ரும் தொலபு தான், நஹியும் தொலபு தான், இஸ்திஃபாமும் தொலபு தான். இப்போ அஹ்சுலு அப்படிங்கிறது ஜவாபு. ஜவாபு வந்து இஸ்திஃபாமை கொண்டு ஆரம்பிப்பதனால ஃபா இணைந்து வர வேண்டும். ஆனால் ஒரு சின்ன மாற்றம், ஏன்னா அஹ்சுலுல நீங்க ஃபாவை இணைத்தால் எப்படி வரும் அப்படின்னா, அஹ்சுலு அப்படின்னு வரும். அஹ்சுலு எப்போதுமே இஸ்திஃபாமுடைய எழுத்து ஆரம்பத்தில் தான் வர வேண்டும். எனவே ஃபாவை வந்து என்ன செய்யக்கூடாது, அந்த இஸ்திஃபாமுடைய ஹம்சாவுக்கு முன்பதாக சேர்க்கக்கூடாது, அதற்கு அடுத்து தான் சேர்க்க வேண்டும் இஸ்திஃபாம்ல மட்டும். ஏன் அப்படின்னா, இஸ்திஃபாமுடைய எழுத்துக்கள் எப்போதுமே ஆரம்பத்தில் தான் வர வேண்டும் என்ற காரணத்தினா. அப்போ அஃப அஹ்சுலு ஃபா இங்க வரணும். அஃப அஹ்சுலு அலா ஜாயிசத்தின், நான் பரிசை பெற்றுக்கொள்வேனா, பெற்று அடைந்து கொள்வேனா. பத்தாவது பாருங்க. இன் தகுன் முஸ்தாஜிலன், முஸ்தாஜில்னா ஹரி, அவசரத்தில் நீ ஆகியிருந்தால், லஸ்து முஸ்தாஜிலன், ஆனா நான் அவசரத்தில் ஆகியிருக்கவில்லை, நீ ஆகியிருந்தனா இருந்துக்க, எனக்கு எந்த அவசரமும் கிடையாது. லஸ்து முஜிலன் முஸ்தஜிலன், ஐ எம் நாட் இன் ஹரி, நான் அவசரத்தில் இல்லை. இன் தரா இன் தரஹு ஸஹீஹன்,
நீ அதனை சரியானதாக பார்த்தால் மா அராஹு சஹீஹன், அதனை நான் சரியானதாக பார்க்கவில்லை. இந்த விஷயம் உனக்கு சரியா தெரியுது ஆனா எனக்கு சரியா தெரியல அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து சரியா. இன் தரஹு, அதனை நீ பார்த்தால் சஹீஹன், சரியானதாக பார்த்தால் ஏதோ ஒரு விஷயத்தை சரியா. மா அராஹு, அந்த விஷயத்தை நான் பார்க்கவில்லை, சஹீஹன், சரியானதாக பார்க்கவில்லை. இப்ப இங்க பாருங்க, லஸ்துங்கிறது ஜாமீதான ஃபேலை கொண்டு ஆரம்பிப்பதனால ஃபா இணைந்து வர வேண்டும். இங்க மா என்ற நஃபியுடைய எழுத்தை கொண்டு ஆரம்பிப்பதனால ஃபா இணைந்து வர வேண்டும். ஃபமா அராஹு ஸஹீஹன், இங்க ஃபலஸ்து முஸ்தஜிலன், ஃபா இணைந்து வர வேண்டும். பன்னிரெண்டாவது மா அன்ச, இந்த இடத்துல மா வந்து நாஃபியா கிடையாது, ஷர்த்துடைய எழுத்து சரியா. மா அன்ச, நான் என்ன மறந்தாலும், எவற்றையெல்லாம் எதெல்லாம் மறந்தாலும், எதையும் நான் மறந்தாலும், லா அன்ச தாக்கல் மந்தர, அந்த காட்சியை, மந்தர்னா காட்சி, அந்த காட்சியை நான் மறக்க மாட்டேன். நான் எதை மறந்தாலும் அதை மட்டும் மறக்க மாட்டேன்னு சொல்லுவோம்ல, அந்த அர்த்தத்துல வரும். மா அன்ச, நான் எதனை மறந்தாலும், லா அன்ச தாக்கல் மந்தர, அந்த காட்சியை நான் மறக்க மாட்டேன். இப்ப இந்த இடத்துல எதுவுமே இல்லை, லா அன்சங்கிறது சாதாரணமான இதுதான், அதனால மா இணைந்து வந்தாதான் ஃபா வரணும். இந்த இடத்துல அப்படியே வந்துடலாம், மா அன்ச லா, மா அன்ச லா அன்ச தாக்கல் மந்தர, நான் எதை மறந்தாலும் அந்த காட்சியை நான் மறக்க மாட்டேன். பதிமூன்றாவது பாருங்க, இஎஸ் அல்க அஹதுன் அன்னி, என்னை பற்றி யாராவது உன்னிடத்தில் கேட்டால், சொல் நீ சொல், கேட்டால் நீ சொல். இப்ப ஜவாப் வந்து எதை கொண்டு ஆரம்பிக்குது, அம்ருடைய ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கிறது. அம்ருடைய ஃபேல் வந்து தொலபை சார்ந்தது, தொலபுல அம்ரு நஹி இஸ்திஃபஹாம். குல்லஹு, அவரிடத்தில் நீ சொல், அன இந்தல் முதிரி, நான் தலைமை ஆசிரியரிடத்தில் இருக்கிறேன் என்று அவனிடத்தில், அவரிடத்தில் நீ சொல். பதினானாவது மை யுரித் ஹாதல் கிதாப, யார் இந்த புத்தகத்தை, யார் இந்த புத்தகத்தை நாடுகிறாரோ, வேண்டும் என்று நாடுகிறாரோ, ஹுவ இந்தல் மதீரி, இது தலைமை ஆசிரியரிடத்தில் இருக்கிறது, அவர்கிட்ட போய் வாங்கி கொள்ளட்டும். இப்போ ஜவாபு ஷர்த் வந்து எப்படி இருக்குது, ஜும்லா இஸ்மியா இருக்கிறதுனால ஃபா இணைந்து வருது, ஃபஹுவ இந்தல் முதீரி. இங்க ஃபகுல், ஏன் தொலைபை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. பதினைஞ்சாவது தலைமை ஆசிரியர் என்னிடத்தில் கேட்டால், அன்க உன்னை பற்றி, உன்னை பற்றி தலைமை ஆசிரியர் என்னிடத்தில் கேட்டால், இதா சஅலனியல் முதீரு அன்க, மாதா அகுலு லஹு, அவரிடத்தில் நான் என்ன சொல்வது, மாதா அகுலு லஹு, இந்த தலைமை ஆசிரியத்தில் நான் என்ன சொல்வது, உன்னை பத்தி கேட்ட நான் என்ன சொல்ல அப்படின்னு கேட்போம்னா அதே மாதிரி அர்த்தம். இப்போ மாதா என்பது இஸ்திஃபஹாம், அதனால தொடர்பு வகையை சார்ந்தது, ஃபா இணைந்து வர வேண்டும். ஃப மாதா அகூலு லஹு, நான் எதை என்ன சொல்வது அவரிடத்தில். பதினாறாவது எதிர்சு பில் ஜாமியத்தில் இஸ்லாமியத்தி, ஜாமியா இஸ்மியா இஸ்லாமியாவில், இஸ்லாமிய யூனிவர்சிட்டியில், அதாவது மதினால இருக்கக்கூடிய அந்த ஜாமியா இஸ்லாமியாவில் படிக்கிறார்கள், தரசேதர் சொன்னா படிக்கிறார்கள், துல்லாவுன் மாணவர்கள் படிக்கிறார்கள், மின் ஜமீஇ அன்ஹாயில் ஆலமி, உலகத்தினுடைய அனைத்து பகுதிகள், அன்ஹானா பகுதிகள், அனைத்து பகுதி, அனைத்துனா ஜமியா, உலகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்தும் மாணவர்கள் அந்த ஜாமியா இஸ்மியா இஸ்லாமியாவில், இஸ்லாமிய யூனிவர்சிட்டி, மதினாவில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறார்கள். அதிலே தர்ரசனா தரச எதிர்சுனா படிக்கிறார், தர்ரசனா கற்றுக் கொடுக்கிறார், அதிலே யார் கற்றுக் கொடுக்கிறாரோ, க அன்னமா தர்ரசபி ஜாமியாத்தின் கசீரத்தின், அவர் அதிகமான பல்கலைக்கழகங்களில் கற்றுக் கொடுப்பவரை போன்றாவார். ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே, எல்லா மாணவர்களும் அங்க வராங்க, அப்போ அங்க யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ, அவர்கள் பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களில் கற்றுக் கொடுப்பவர்களுக்கு ஒப்பானவராவார். இப்போ ஜவாபு ஷர்த்து கண்ணமா என்ற எழுத்தை கொண்டு ஆரம்பிப்பதனால ஃபா இணைந்து வர வேண்டும். ஃபகன்னமா தர்ரஸ ஃபி ஜாமியாத், ஜாமியத்தினுடைய பன்மை ஜாமியாத்,
கசியனத்தின அதிகமான பல்கலைக்கழகங்களில் கற்றுக் கொடுப்பதற்கு ஒப்பானவர் ஆவார். பதினேழாவது பாருங்க, மையப்புல் ஹாதல் கலாம, இந்த வார்த்தையை யார் சொன்னாரோ சொல்கிறாரோ, இன்னஹு ஜாஹிலுன், நிச்சயமாக அவர் அறிவிலி. ஜாஹில் அப்படின்னா அறிவில்லாதவர், ஸ்டூபிட் அப்படின்னு சொல்றாரு, அறிவிலி. இப்போ ஜவாபு ஷர்த் வந்து ஜும்லா இஸ்மியாவாக ஆகியிருக்கிறது, இன்னஹு இன்ன ஹர்ஃப் நசபின் ஹூ வந்து இஸ்மு இன்ன ஜாஹிலுன் ஹபர் இன்ன, இது வந்து ஜும்லா இஸ்மியா, ஜும்லா இஸ்மியாவாக ஜவாபு ஷர்த் ஆகியிருப்பதனால ஃபா இணைந்து வர வேண்டும். அடுத்து பதினெட்டாவது பாருங்க, மா தஸ்ரஉ தஹ்ஸுத், நீ எதை விளைவிக்கிறாரையோ அதனை அறுவடை செய்வாய் இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் இது. மா தஸ்ரஉ, ஸரஉனா விளை விவசாயம் செய்வதற்கு வித்திடுவது, எதை நீ விதைக்கிறாயோ, தஹ்ஸுத், அதை நீ அறுவடை செய்வாய். இப்ப இந்த இடத்துல பெருசா எதுவும் இல்லை, அதனால ஃபாவர். பத்தொன்பதாவது பாருங்க, இன் தசூருனி, என்னை நீ சந்தித்தால், சௌஃபா அசூருக, உன்னை நான் சந்திப்பேன். இப்போ ஜவாபு ஷரத்துல சௌஃபா என்பது இணைந்து வந்திருப்பதனால என்பது இணைந்து வர வேண்டும். அசூருக, உன்னை நான் சந்திப்பேன், என்னை நீ சந்தித்தால் உன்னை நான் சந்திப்பேன். இப்போ ஜவாபு ஷரத்துல சௌஃபா வந்திருக்கிறதுனால ஃபா இணைந்து வர வேண்டும். அடுத்து இருபதாவது பாருங்க, மை யஸ்தஃகஃபிருல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் யார் இஸ்திஃகஃபார், இஸ்தஃகஃபர யஸ்தஃகஃபிரு, இஸ்திஃகஃபார் கேட்கிறார்களோ, யஃகஃபிரு லஹு, அவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பான், இஸ்திஃகஃபார் அளிப்பான். யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, அவரை அல்லாஹ் மன்னிப்பான். இப்போ இந்த இடத்துல யஃபிர் லஹுங்கிறது சாதாரண ஒரு வாக்கியம் தான், அதுல ஸ்பெஷலா ஃபா இணைந்து வருவதற்கான எந்த ஒரு முகாந்திரம் இல்லாதனால அதுல ஃபா இணைந்து வராது. இரண்டாவது பயிற்சி, த அம்மலில் மிசால, இந்த உதாரணத்தை நீ சிந்தி, சும்ம கவ்வின் ஜுமலன் அலா கிராரிஹி, அலா கிராரிஹினா அதை போன்றதொரு ஜும்லாவை நீ உருவாக்கு, முஸ்தஈனன் உதவியை கொண்டு, பில் ஐபாராத்தில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய ஐபாராத் அப்படின்னா வார்த்தைகள் வாக்கியங்களை வார்த்தைகளை உபயோகித்து இதே போன்றதொரு ஜும்லாக்களை நீ உருவாக்கு. அல் மிசால், உதாரணத்தை பாருங்க, மன் அராத ஐ யஹ்ருஜ, யார் வெளியாகுவதற்கு நாடுகிறாரோ, ஃபல் யஹ்ருஜ், அவர் வெளியாகட்டும், அம்ரு ஹாயிப். இப்போ இதே போன்ற இதே சீகாவில் இதே பேர்டன் அகிரார் அப்படின்னா சேம் பேர்டன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதே போன்று நம்ம இது பண்ணணும். இப்போ ஃபல் யஹ்ருஜ் அப்படின்ட்டு எப்படி ஜவாபு ஷர்த் வந்து அம்ரு ஹாயிப்ல இருக்கோ அதே போன்று எல்லாத்தையும் நீங்க ஆக்கணும். மண் அராத எதுகுலர் ஜன்னத்தை, சொர்க்கத்தில் நுழைவதற்கு யார் நாடுகிறாரோ, யஅமலு அமலன் சாலிஹன், அதாவது ஃபல் யஅமல், இது எப்படி மாத்தணும் நீங்க, ஃபல் யஅமல் அமலன் சாலிஹன், சாலிஹான அமலை அவர் அமல் செய்யட்டும். சொர்க்கத்தில் நுழைவதற்கு யார் நாடுகிறாரோ, ஃபல் யஅமல், அம்ரு ஃபல் தலபை சார்ந்தது, அதனால ஃபா இணைத்துக் கொண்டு வர வேண்டும். ஃபல் யஅமல் அமலன் சாலிஹன், நல்ல அமல்களை சாலிகான அமல்களை அவர் அமல் செய்யட்டும். மன் அராத ஐய அரிஃபல் அஹ்பார, செய்தியை அறிந்து கொள்வதற்கு யார் நாடுகிறாரோ, ஃபல் யக்ரா, அவர் என்ன செய்யட்டும், படிக்கட்டும், சுஹஃப பத்திரிகைகளையும், வல் யஸ்மஹ் அல் இதா அத்த, ரேடியோவையும் கேட்கட்டும். ஃபல் யக்ரா, ஃபல் வல் வாவ் ஹர்ஃபுல் அத்துஃப், அதனால இங்க மட்டும் ஜவாபு ஷர்த் ஆரம்பத்து மட்டும் ஃபா வந்தா போதும். வல் யஸ்மா, அவர் கேட்கட்டும் படிக்கட்டும். அல் இதாத் அப்படின்னா ரேடியோவை, சுஹஃப் என்றால் பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், பத்திரிகைகளையும், பத்திரிகைகளை படிக்கட்டும், ரேடியோவை கேட்கட்டும். மூன்றாவது, மன் அராத ஐ யஜ்லிஸ ஃபி ஸஃபில் அவ்வலி ஃபில் மஸ்ஜிதி,
பள்ளிவாசலிலே முதலாவது சஃபில் அமர்வதற்கு யார் நாடுகிறாரோ, ஃபல் யத்ஹப் முபக்கிரன், அவர் சீக்கிரமாக செல்லட்டும். முபக்கிரன் அப்படின்னா சீக்கிரமாக, முதாஅஹிரன்னா தாமதமாக, முதாஅஹிரன் இதற்கு முன்னாடி படிச்சிருக்கோம். ஓ, இது எல்லாமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் பகுதி ஜவாபு, இரண்டாவது பகுதி முதல் பகுதி ஷர்த்து, இரண்டாவது பகுதி ஜவாபு. ஜவாபு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதனுடைய ஆரம்பம் அம்ரு வாய்பை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மன் அராத ஐஎஸ் அல் நீ சுஆலன், கேள்வியை என்னிடத்தில் கேட்பதற்கு யார் நாடுகிறாரோ, ஃபல் எஸ் அல் நீ, ஃபல் எஸ் அல் நீ பாத இன்திஹாய் தர்சி, பாடம் இம்திஹானம் முடிந்ததற்கு பிறகு, பாடம் முடிந்ததற்கு பிறகு என்னிடத்தில் கேட்கட்டும். ஃபல் எஸ் அல் நீ. ஐந்தாவது, மன் அராத ஐ எதுஹபை இலல் முஸ்தஷ்ஃபா, ஹாஸ்பிட்டலுக்கு ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு செல்வதற்கு யார் நாடுகிறாரோ, ஃபல் யஹுத், அவர் பெற்றுக்கொள்ளட்டும், எடுக்கட்டும். அகத யஹுது அப்படின்னா எடுத்துக்கொள்ளட்டும், வரக்கத்தன் பேப்பர், மினல் முதிரி, தலைமையாசிரியரிடம் இருந்து பேப்பரை அவர் எடுத்துக்கொள்ளட்டும், அதாவது அனுமதியை பெற்றுக்கொள்ளட்டும். பேப்பர்னா என்ன, அனுமதி சீட்டுன்னு சொல்லுவோம்ல, பெர்மிஷன் லெட்டர் அப்படின்ட்டு, அந்த பெர்மிஷன் லெட்டருக்கு தான் இங்க வரக்கத்தன் மினல் முதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. தலைமையாசிரியரிடம் இருந்து அனுமதியை அவர் எடுத்துக்கொள்ளட்டும், அனுமதி சீட்டை அவர் எடுத்துக்கொள்ளட்டும். மன் அராத ஐயன் ஜஹபி தக்தீரில் மும்தாசி, டிஸ்டிங்ஷன், மிக உயர்ந்த தரத்தில் வெற்றி பெறுவதற்கு யார் நாடுகிறாரோ, யஜ்தஹித் லைல நஹார, அவர் இரவிலும் பகலிலும், இரவிலும் பகலிலும் உழைக்கட்டும், முயற்சி செய்யட்டும். இப்ப இந்த இதுல ஒண்ணுன்னு போட்டிருக்காங்க பாருங்க, அதனுடைய விரிவாக்கம் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. லைல நஹார என்பது மப்னியுன், அது ஒரு மப்னி, அலல் ஃபதஹி, ஃபதஹாவின் மீது மப்னி. இது வந்து ஒரே வார்த்தையாகத்தான் கருதப்படும். லைல்னா இரவு, நஹார்னா பகல் அப்படின்னு தனித்தனியா சொல்லாம, இரவு பகல், காலை மாலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே போன்றது ஒரு வார்த்தை தான் அரபியில லைல நஹாரன். மப்னியுன் அலல் ஃபதஹி ஜுசைனி, இரண்டு பாகங்களை மீது ஃபதஹாவை கொண்டு இருக்கக்கூடிய மப்னி. கதாலிக்க சபாஹ மசாஹ, சபாஹ மசாஹ மசாஹ அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, காலையிலும் மாலையிலும் அப்படிங்கிற அர்த்தம். இது வந்து இரவு பகலில் அவர் கடினமாக உழைக்கட்டும், முயற்சி செய்யட்டும். ஏழாவது, மன் அராத ஐ எஃப் ஹமல் இஸ்லாம, இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு யார் நாடுகிறாரோ, ஃபஹ்மன் ஜெய்யிதன், நன்றாக, ஃபஹ்மன் ஜெய்யிதன், நன்றாக புரிந்து கொள்வதற்கு யார் நாடுகிறார்களோ, ஃபல்யதஅல்லம், ஃபல்யதஅல்லம் அல்லுகத்துல் அரபியத, லுகத்துல் அரபியாவை அவர் கற்றுக்கொள்ளட்டும். நம்ம என்னதான் டிரான்ஸ்லேஷன் படித்தாலும் இஸ்லாத்தை அரபியை மூலமாக விளங்குவதை போன்று விளங்க முடியாது. அதனால தான் நாமளும் என்ன செய்யறோம், இஸ்லாத்தை படிப்பதற்காக வேண்டித்தான் இந்த புத்தகத்தையும் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். மன் அராதாயி யஹ்தரி மஹுன்னாசு, மக்கள் அவனுக்கு மரியாதை, யஹ்திராம் அப்படின்னா கண்ணியம் செலுத்துவதற்கு யார் நாடுகிறாரோ, ஃபல் யஹ்தரி முஹும், அவர் மக்களுக்கு கண்ணியம் செலுத்தட்டும். நாம மக்களுக்கு கண்ணியம் செலுத்தணும்னா அது ரிட்டர்ன்ல நமக்கு வரும். மண் அராத யஹ்திராம் அப்படின்னா கண்ணியம் செலுத்துவது, ஹராம்னு வச்சிடக்கூடாது இந்த இடத்துல, கண்ணியம் செய்வது. மக்கள் அவனுக்கு கண்ணியம் செய்வதை, மரியாதை செய்வதை யார் நாடுகிறாரோ, அந்த மக்களை, அந்த மக்களை இவர் வந்து என்ன செய்யட்டும், கண்ணியம் செய்யட்டும். மூன்றாவது, ஐயின் அதாத்த ஷர்த்தின், ஷர்த்துடைய எழுத்தை அதாத்தை நீ குறிப்பாக்க, ஏன் அதாத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாத்னு சொல்லும் போது ஒரு சில ஷர்த்துடைய வந்து ஹர்ஃபு இருக்குது, இஸ்மு இருக்குது, சரியா? ஹர்ஃபுடைய எழுத்துக்கள்ல ஹர்ஃபு இருக்குது, இஸ்மு இருக்குது, இஸ்மு இஸ்மு ஷர்த்தின், ஹர்ஃபு ஷர்த்தின். அதாத்னு சொல்லும் போது இந்த ரெண்டையுமே அது இணைத்து கொள்ளும், எடுத்துக்கொள்ளும். ஐயின் அதாத்த ஷர்த்தின், ஷர்த்துடைய அதாத்தை நீ குறிப்பாக்கு. ஓ ஷர்த்த ஓ ஜவாபஹு ஃபீ குல்லி ஜும்லத்தி மிம்மாயாத்தி, பின்வரக்கூடிய ஒவ்வொரு ஜும்லாவிலும் ஐயின் நீ குறிப்பாக்கு. எதை குறிப்பாக்கணும், அதாத்த ஷர்த்தின் ஓ ஷர்த்த ஓ ஜவாபு, ஷர்த்துடைய எழுத்து மற்றும் ஷர்த்து ஓ அதனுடைய ஜவாபு, மூன்றையும் நீங்க குறிப்பாக்க வேண்டும்.
வா ஹத்தன் வாஹிதன், ஒரே ஒரு கோடை, ஹத்துனா கோடை நீ வை, தஹ்த அதாத்தி ஷர்த்தி, ஷர்த்தினுடைய எழுத்துக்கு கீழே ஒரே ஒரு கோடை என்ன செய்யணும் நீங்க போடணும். இப்ப இந்த இடத்துல ஒமைய தகில்லாக யஜ்அல்லஹு மஹ்ரஜா, யார் அல்லாஹின் மீது, யார் அல்லாஹின் மீது பயபக்தி கொள்கிறார்களோ, நம்பிக்கை கொள்கிறார்களோ, யஜ்அல்லஹு மஹ்ரஜா, அவருக்கு அல்லாஹ் தேவையான வழிகளை உருவாக்குவான். இப்ப இந்த இடத்துல மண் என்பது அதாத்த ஷர்த், அங்க ஒரே ஒரு கோடை போடணும். வஹத்தைனி தஹ்த ஷர்த்தி, ஷர்த்து என்னது அப்படின்னா இத்தகில்லாக, அல்லாஹுவை அஞ்சு கொள்கிறார்களோ, இத்தகல தக்வான் இருக்குல்ல, யார் அல்லாஹுவை அஞ்சு கொள்கிறார்களோ. இப்ப இந்த இடத்துல ரெண்டு கோடு போடணும், வஹத்தைனி தஹ்த ஷர்த்தி, வசலாச ஹுதூத்தின், மூன்று ஹத்துகளை போட வேண்டும், மூன்று கோடுகளை போட வேண்டும், தஹ்த ஜவாபி ஷர்த்தி, ஜவாபு ஷர்த்துக்கு கீழே. இப்போ இதனுடைய ஜவாபு ஷர்த்து வந்து என்னது, யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அப்ப நீங்க இதுல என்ன செய்யணும், மூன்று கோடுகள் போடணும், அதாத்து ஷர்த்துல ஒரு கோடு, ஷர்த்துல ரெண்டு கோடு, ஜவாபு ஷர்த்துல மூன்று கோடுகள் நீங்கள் போட வேண்டும். வைதா கானல் ஜவாபு முக்தரினன் பில்ஃபாயி, அந்த ஜவாபு ஃபாவை கொண்டு இணைந்ததாக ஆகியிருந்தால், ஃபத்குரி சபப, அதனுடைய காரணத்தையும் நீ கூறு. கால் அல்லாஹ் தாலா, அல்லாஹ் தாலா சொல்றான், ஒமையத்தகில்லாக, யார் அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்கிறார்களோ, யஜ்அல்லஹு மஹ்ரஜா, அவருக்கு அல்லாஹ் தாலா அவருக்கு தேவையான வழிகளை உருவாக்குவான். அத்தலாக் இரண்டாவது ஆயத்தில் இருக்கு, சூரத்து தலாக்ல இரண்டாவது ஆயத்தில். அடுத்து இரண்டாவது பாருங்க, இப்ப இந்த இடத்துல ஒன்னு, இங்க ரெண்டு கோடு, இங்க மூணு கோடு. அல்லாஹ்தாலா, அல்லாஹ் தாலா சொல்றான் சூரத்துல் அன்ஃபால 65வது வசனம், உங்களில் ஆகியிருந்தால், மின்கும் அப்படின்னா ஆகியிருந்தால், உங்களில் இருந்து ஆகியிருந்தால், இஷ்ரூன சுவாபிரூன, 20 பொறுமைசாலிகள் ஆகியிருந்தால், அவர்கள் 200 பேரை வெல்ல முடியும், மிகைக்க முடியும்னா வெல்ல முடியும். சூரத்துல் அன்ஃபால்ல 65வது ஆயத். இப்ப இந்த இடத்துல இன் வந்து அதாத்த ஷர்த், ஒரு கோடு, யகுன் மின்கும் இஷ்ரூன சாபிரூன ஷர்த்து, ஜவாபு ஷர்த்து வந்து என்னது, யகலிபு மியத்தைன், அப்ப இங்க நீங்க மூணு கோடு போடணும். இது இது ஒண்ணும் கிடையாது, சரியா? இது வந்து ஜஸ்ட் மூன்றாவது பாருங்க, அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபமன் ததவ்வா கைரன் ஃபஹுவ கைரன் லஹு, ததவ்வானா மேல் மிச்சமாக அதிகப்படியாக செய்கிறாரோ, கைரன் நலவை அதிகப்படியாக செய்கிறார், அதாவது நஃபிலான வணக்கத்தை செய்கிறார். ஃபர்லான வணக்கம் செய்வது, இபாதா செய்வது நமது மீது கடமை. நான் 5 நேர தொழுகையாலின்னு சொல்றது பெருமை கிடையாது, அது நம்மளுடைய கடமை. பெருமை எப்போ வரும்னா, கடமையை தாண்டி நஃபிலான உபரியான வணக்கங்களை செய்தார், தத்தவான உபரியான நலவை யார் செய்கிறார்களோ, ஃபஹுவ கைருல்லஹு, அது அவருக்கு நல்லதாக அமையும். இப்ப இந்த இடத்துல மண் வந்து அதாத்து ஷர்த், ததவா கைரன் என்பது ஷர்த்து, ஃபஹுவ கைருல்லஹு, இங்க பாருங்க இது ஜவாபு ஷர்த், ஜவாபு ஷர்த்துல ஃபா இணைந்து வந்திருக்குது. ஏன் அப்படின்னா, ஹுவ கைருன் லஹு என்பது ஜும்லா இஸ்மியாவாக ஜவாபு ஷர்த்தாக இருக்கிறதுனால ஃபா இணைந்து வருகிறது. சூரத்துல் பக்ரால 184வது வசனம், கால அலைஹி ஸலாத்து வஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மண் அதிரக்க, யார் அடைந்து கொள்கிறாரோ, அதிரக்கனா அடைந்து கொள்கிறாரோ, ரக்கஅத்தன் மின ஸலாத்தி, தொழுகையிலிருந்து ஒரு ரக்கஅத்தை யார் அடைந்து கொள்கிறாரோ, ஃபகத் அதிரக ஸலாத்த, அவர் வந்து என்ன செய்றார், தொழுகையை அடைந்து கொண்டவராய், நிச்சயமாக அவர் தொழுகையை அடைந்து கொண்டவரை போலாவார். இப்போ இந்த இடத்துல மண் ஒரு கோடு, அதிரக்க ரக்கஅத்தன் மின ஸலாத்தி ரெண்டு கோடு, ஃபகத் அதிரக்க அஸ்ஸலாத என்பது மூன்று கோடு, ஜவாபு ஷர்த், சரியா? இதுல ஃபா இணைந்து வந்திருக்குது, ஏன் அப்படின்னா, ஜவாபு ஷர்த்தினுடைய ஆரம்பத்தில் கது இணைந்து வந்திருப்பதனால ஃபா இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்து 5வது ஹதீஸ், 5, 6, 7 ஹதீஸுகள், 8வது ஹதீஸ், கால அலைஹி ஸலாத்து வஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹமல அலைனா அஸ்ஸிலாஹ, ஸிலாஹ்னா ஆயுதம்,
நமக்கு எதிராக அலைனானா நமக்கு எதிராக ஆயுதத்தை யார் சுமக்கிறார்களோ எடுக்கிறார்களோ ஃபலைச மின்னா அவர் நம்மிடம் இருந்து இல்லை அப்படின்னா அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை. நமக்கு எதிராக யாராவது ஆயுதம் தூக்கிட்டா அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை. இப்போ மண் அமல அலையின சிலாக ரெண்டு கோடு, ஃபலைச மின்னா என்பது மூன்று கோடு. இப்போ ஃபால வந்து ஜவாபு ஷர்த்ல ஃபா இணைந்து வந்திருக்குது. ஏன் அப்படின்னா இது ஜாமிதான ஃபேலை கொண்டதாக ஜவாபு ஷர்த் ஆகியிருப்பதனால். ஃபால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, மண் குத்தில யார் கொல்லப்படுகிறார்களோ, கத்தல கொன்றது, குத்திலனா கொல்லப்படுவது, மஜ்ஹூலான சேவா மாதி மஜ்ஹூல். தூன மாளிகை, தூனனா எப்போதுமே கயிற அல்லாதங்கிற அர்த்தத்துல தான் வரும், ஆனா இந்த இடத்துல அப்படி வைக்க கூடாது, பாதுகாப்பதற்காக அப்படிங்கிற அர்த்தத்தை வைங்க. தூன மாளிகை, அவனுடைய பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி யார் கொல்லப்படுகிறார்களோ, ஃபஹுவ ஷஹீதுன், அவரும் ஷஹீது தான். தன்னுடைய பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி கொல்லப்படுகிறவரும் ஷஹீது தான். இப்ப இந்த இடத்துல மண் ஒரு கோடு, புத்தில தூன மாளிகை ரெண்டு கோடு, ஃபஹுவ ஷஹீதுன் மூன்று கோடு. இதுல ஃபா இணைந்து வந்திருக்குது ஏன் அப்படின்னா ஜவாபு ஷர்த்து ஜும்லா இஸ்மியாவாக ஆகியிருக்கிறது. ஹுவ ஷஹீதுன், அவர் ஷஹீது. قال تعالى قال عليه الصلاه والسلام رسول الله صلى الله عليه وسلم சொல்லிருக்காங்க, من اتاني فقد اتى الله, என்னை யார் வழிபடுகிறார்களோ, فقد اتى الله, நிச்சயமாக அவர் அல்லாஹ்வை வழிபட்டவர் ஆவார். من عصاني, யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ, فقد عصى الله, நிச்சயமாக கதுங்கிறது திட்டமாக, கது என்பது மாதியான ஃபெயலோடு சேர்ந்து வரும் பொழுது திட்டமாக நிச்சயமாகனு கொடுப்போம். முதாரியான ஃபெயலுக்கு முன்பதாக கது வந்துச்சுன்னா சில நேரம்னு கொடுப்போம். இந்த இடத்துல சில நேரம் கிடையாது, மாதியான ஃபெயல் தொடர்ந்து வந்திருக்கிறதுனால நிச்சயமாக அல்லாஹ்விற்கு மாறு செய்தவரை போன்றவர் சொல்றாங்க. என்னை எனக்கு யார் வழிபடுகிறார்களோ, வழிபடானா தன் சொல்றதை ஏற்று நடக்கிறார்களோ, அவர் அல்லாஹ்வை வழிபட்டவர் ஆவார். எனக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதார் ஆவார். ஒமை யுத்தில் அமீர, தலைமைக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ, ஃபகதாதானி, அவர் எனக்கு கட்டுப்பட்டவர் ஆவார், என்னை வழிபட்டவர் ஆவார். வழிபட்டனா என்னை பின்பற்றியவர் ஆவார். ஒமையாசில் அமீர, யார் தலைமைக்கு மாறு செய்கிறார்களோ, ஃபகதாசானி, அவர் எனக்கு மாறு செய்தாரோ ஆவார். இப்போ எப்போதுமே தலைமைன்னு ஒன்று இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மாறு செய்தல் என்பது இருக்கக்கூடாது. நம்முடைய கருத்தை தெரிவிக்கலாம், அதற்காக வேண்டி தலைமைக்கு பாதகமாக நடந்து கொள்வது கூடாது என்பது இதுல தெரியும். கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, இப்போ இதுல வந்து மண் அத்தானி இதுல ஒரு கோடு, அத்தானி என்பது ரெண்டு கோடு, பக்கதாத்தா அல்லா என்பது மூன்று கோடுகள். அதே மாதிரிதான் மண் வந்து ஒரு கோடு, அசானி என்பது ரெண்டு கோடு, பக்கத் அசல்லாஹா என்பது மூன்று கோடுகள். சரியா, அதே மாதிரிதான் ஒமையுத்தி அல்ல அமீர, மண் அதாத்து ஷர்த், ஷர்த்து ஜவாபு ஷர்த். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு கோடு, ரெண்டு கோடு, மூன்று கோடு. இப்ப இதுல எல்லாத்துலயுமே வந்து ஃபாய் ஜவாபு ஷர்த்துல ஃபாய் இணைந்து வந்திருக்குது. ஏன் அப்படின்னா ஜவாபு ஷர்த்தினுடைய ஆரம்பத்துல கது என்ற வார்த்தை இணைந்து வந்திருப்பதின் காரணத்தினால். கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அகல ஃபி ஹாதிஹி ஷஜரதி ஃபலா யக்ரபுனா, இந்த மரத்திலிருந்து யார் சாப்பிடுகிறாரோ, ஃபலா யக்ரபுனா, அவர் நம்மை நெருங்க வேண்டாம். இந்த ஹதீஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து சூம், அதாவது பூண்டு, கார்லிக் மரத்தை பற்றி ஒருத்தங்க கேட்கும் பொழுது, அப்போ அவருக்கு பகரமா அவருக்கு பதிலாக அந்த பூண்டை சாப்பிட்டு கொண்டு வந்த வருவதற்கு கேள்விக்கு பதிலாக இது அமைந்தது. இப்போ இந்த ஷஜர ஹாதிஹி ஷஜரத்தா என்பது கார்லிக் அல்லது ஆனியன், பூண்டு அல்லது வெங்காயத்தை குறிக்கும் இந்த மரம் என்பது. இந்த மரம் அப்படின்னா பூண்டு அல்லது வெங்காயம். மண் அக்கலமின் ஹாதிஹி ஷஜரத்தி, இந்த மரத்திலிருந்து, அதாவது பூண்டு அல்லது வெங்காயம் மரத்திலிருந்து யார் சாப்பிடுகிறார்களோ, ஃபலா யக்ரபுனா, அவர் நம்மை நறுங்காமல் இருக்கட்டும். இதனுடைய அர்த்தத்தை பத்தி சொல்லும் பொழுது, இது குறிப்பா மஸ்ஜிது நபவிக்கு மட்டும்தான் குறிப்பாகும், மற்ற பள்ளியாசல்ல வந்து நீங்க சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மஸ்ஜிது நபவியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அந்த இடத்துல மிகவும் தூய்மையானதாக அந்த இடம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஏன்னா
பூண்டு வெங்காயம் சாப்பிட்றது ஹராம் கிடையாது, அனுமதிக்கப்பட்டதுதான். அந்த இடத்துலயும் சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து மஸ்ஜித் நபிக்கு மட்டுமே குறிப்பானது அப்படின்ட்டு சிலர் சொல்றாங்க. இல்ல மறுசிலர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இது பொதுவாக அனைத்து பள்ளிகளுக்கும் பொதுவானது, அதனால பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது பூண்டு வெங்காயம் பச்சையாக சாப்பிட்டு விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அதன் மூலமாக பகைமையை வளர்க்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பகைமை என்பது ஒரு முஸ்லிமுக்கு மத்தியிலே மற்ற முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடாது. அடுத்து இந்த இடத்துல மண் ஒரு கோடு, அக்கல மின்ஹாதிஹி ஷஜரதி இரண்டு கோடு, ஃபலா யக்ரபுனா மூன்று கோடுகள். மேலும் இங்க ஜவாபு ஷர்த்ல ஃபா வந்திருக்குது, ஏன் அப்படின்னா லா யக்ரபுனா நஹியினுடைய அர்த்தத்தை நம்மை நெருங்க வேண்டாம், பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்பதாவது, கால அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்டவராக ஆகியிருக்கிறார்களோ, யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் நம்பவராக ஆகியிருக்கிறார்களோ, ஃபல் யகுல் அவர் சொல்லட்டும், ஹைரன் நல்லதை மட்டுமே சொல்லட்டும், அவ் அல்லது முடியல அப்படின்னா லி யஸ்முத் அமைதியாக இருக்கட்டும். ஃபல் யஸ்முத் அப்படின்னா வாய்மூடி அமைதியாக இருக்கட்டும். ஒரு முக்மீன் பரிபூர்ணமான முக்மீன் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல விஷயத்தை மட்டும் பேசணும், அப்படி பேச முடியல அப்படின்னா வாய்மூடி உட்கார்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு ஈமானிய பண்பு. இந்த இடத்துல மண் ஒரு கோடு, கானை உம்மினு பில்லாஹி வலி உம்மில் ஆஹிரிங்கிறது ரெண்டு கோடு, ஃபல் யகுல் ஹைரன் அவ் லி யஸ்முத் என்பது மூன்று கோடுகள் ஜவாபு ஷர்த். இப்போ ஃபா வந்து இணைந்து வந்திருக்குது அப்படின்னா ஃபல் யகுல் அம்ரு, அம்ரு காய்பினுடைய சீகால வந்திருக்குது, தொலைபுடைய ஃபைல், அதனால ஃபா இணைந்து வந்திருக்கு. பத்தாவது பாருங்க, அதுவும் ஹதீஸ், கால அலைஹி ஸலாத்து வஸலாம், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் ஒரு தவறான விஷயத்தை, முன்கர் அப்படின்னா வெறுக்கக்கூடியது, அது தவறான விஷயத்தை யார் பார்க்கிறார்களோ, ரஆனா பார்க்கிறார்களோ, ஃபல் யுகையிர் பியதிஹி அவர் தன்னுடைய எதுனா கையை கொண்டு அதனை தடுக்கட்டும், ஃபல் யுகையிர்னா மாற்றட்டும் அப்படின்னா தடுக்கட்டும், ஃபல் யுகையிர் மாற்றட்டும் அல்லது தடுக்கட்டும், வைன் லம் யஸ்தத்யா அதற்கு அவர் சக்தி பெறவில்லை என்றால், அதாவது கையால் தடுப்பதற்கு சக்தி பெறவில்லை என்றால், ஃபபி லிசானிஹி தன்னுடைய நாவால் அதனை தடுக்கட்டும். முன்கர் அப்படின்னா வெறுப்பான தவறான பாவமான செய்து, கையால தடுக்கணும், கையால தடுக்க முடியல அப்படின்னா ஃபபி லிசானிஹி தன்னுடைய நாவால் தடுக்கட்டும், ஃபஇன் லம் யஸ்தத்யா அதற்கும் அவர் சக்தி பெறவில்லை என்றால், ஃபபி கல்விஹி தன்னுடைய உள்ளத்தின் மூலம் அதனை வெறுக்கட்டும். வதாலிக்கால் அஃபுல் ஈமான் இவ்வாறு உள்ளத்தின் மூலமாக வெறுப்பது இருக்கின்றதே தடுப்பது இருக்கின்றதே, வதாலிக்கால் அஃபுல் ஈமான் ஈமானிலே பலஹீனமான ஈமான், அதுதான் குறைந்த அல் ஆஃப் அப்படின்னா பலஹீனமானங்கிறத தரத்தில் குறைந்த ஈமான். இடம் பொருள் காலம் அறிந்து நடந்து கொள்வது நல்லது. இங்கே ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க ரசூலுல்லா, கையால தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லல, அங்க சூழ்நிலையை கவனிச்சு கையால தடுக்க முடிஞ்சா தடுங்க, இல்லையா நாவால தடுத்து பாருங்க, வாயால சொல்லுங்க அது செய்யாத அப்படி செய்யாத அப்படின்ட்டு, இல்ல அப்படி சொன்னாலும் பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரும் அப்படின்னா தனது மனதால் அவர் அதனை தடுத்து கொள்ளட்டும் அப்படின்னா வெறுத்து கொள்ளட்டும், ஐயோ இப்படி ஒரு நடக்குதே அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ட்டு அல்லாஹ் மேல பாரத்தை வச்சுட்டு அல்லாஹ்கிட்ட துவா கேட்டுட்டு போயிட வேண்டும். ஒதாலிகால் ஆஃபுல் ஈமான் அதுதான் ஈமானில் தாழ்ந்த குறைந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஈமான், பலஹீனமான ஈமான். பாலல் முத்தநப்பி, முத்தநப்பினா ஒரு ஷாயிர் கவிஞர் சொல்றாரு, ஃபமை யகு யார் ஆகியிருக்கிறார்களோ, இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா யகுன்ல வந்து யகூனு படிச்சிருக்கோமா, யகூனுல வந்து லம் சேர்ந்துச்சு அப்படின்னா யகுன் அப்படின்னு மாறும், கரெக்டா, யகுன் என்று மாறும் லம் யகுன். அதுலயும் என்ன செய்வாங்கன்னா சில சமயம் இந்த நூனை மாத்தி விட்டு லம் யகுன் சொல்லுவாங்க, அதுதான் லம் யகு இங்கதான் ஜஸ்முடைய நிலைமையில. இப்போ
இது மண் என்பது ஜஸ்ம் செய்யக்கூடிய ஷர்த்துடைய எழுத்து. இங்க யக்கூனு என்பது யக்குன் மாதிரி அந்த நூனையும் போக்கிவிட்டு யக்குன் ஆயிருக்கு. முர்ரின் மரியுதின், மரியல் அப்படின்னா நோயாளியான கசப்பான, ஃபமு அப்படின்னா வாய், வாயை உடையவராக யார் ஆகியிருக்கிறாரோ, யார் நோயாளியான கசப்பான வாயை உடையவராக இருக்கிறார். அப்படின்னா எதை பேசினாலும் கசப்பான விஷயத்தையே பேசுறது, நெகட்டிவாகவே பேசுறது. அவருக்கு எப்போதுமே என்னதான் கிடைக்கும், நல்லதை பார்த்தாலும் கெட்டது தான் அவருக்கு தோணும். அதுதான் இந்த ஷாயர், இந்த கவிஞருடைய இந்த வரி குறி காட்டுகின்றது. யஜித் முர்ரன் பிஹி அல் மா அஸ்ஸுலால். மா அஸ்ஸுலால்னா தூய்மையான நீர், இனிமையான நீர், மதுரமான நீரை பார்த்தாலும் அதிலும் அவர் என்ன செல்வார் அப்படின்னா கசப்பைத்தான் பெற்றுக்கொள்வார். யார் கசப்பான வாயை உடையவராக இருக்கிறாரோ, நோயாளியான வாய் அப்படின்னா அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடிய வாயை உடையவராக யார் இருக்கிறார்களோ, அவர் இனிமையான மதுரமான நீரையும் கசப்பானதாகத்தான் அவர் பெற்றுக்கொள்வார். யஜித் அவர் பெற்றுக்கொள்வார், முர்ரம் பிஹி அதனை கொண்டு பெற்றுக்கொள்வார், கசப்பானதாக பெற்றுக்கொள்வார். எதை? அல் மா அஸ்ஸுலால, மதுரமான நீரையும் அவர் வந்து கசப்பானதாக பெற்றுக்கொள்வார். அப்போ எப்போதுமே ஒரு ஆள்கிட்ட வந்து நல்ல விஷயங்களை பார்க்கணும், தீய விஷயங்களை கசப்பான விஷயங்களை பேசி பிரிவினையை ஏற்படுத்தி விடக்கூடாது. இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. யக்கு, யக்கு என்பது யக்குன், ஜஸ்மு யக்குனு என்பது ஜஸ்முடைய மேல யக்குன் ஆகியிருக்குது. அதை என்ன செய்வாங்க, யஜூசு ஹதுஃபு நூனின் யக்குன். யக்கு என்பது யக்குனுக்கு ஈக்குவலானது, சமமானது. யஜூசு ஹதுஃபு நூனி யக்குன், யக்குன்ல வந்து நூனை போக்குவது கூடும். யஜூசு ஆகும் ஆகும், ஹதுஃபு நூன் நூனை போக்குவது. அதே மாதிரிதான் தக்குன் அக்குன் நக்குன் அல் மஜூமாத்தி, ஜஸ்ம் செய்யப்பட்ட அக்குன் நக்குன் இதுலயும் வந்து என்னது, நூனை போக்குவது. மஜூமாத் அப்படின்னா ஜஸ்ம் செய்யப்பட்ட நக்குன் அக்குன் தக்குன் யக்குன்ல வந்து நூனை போக்குவது ஆகுமாகும். அப்போ லம் யக்கு, லம் தக்கு, லம் அக்கு, லம் நக்கு என்று சொல்லலாம். ஹைர் அல்ஹம்துலில்லா, இன்ஷா அல்லாஹ் மீதியுள்ள பயிற்சியை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஜஸாக்கும் அல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.